உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நான் சம்பத்தும் ஆளுக்கு ஒரு வண்டியில தனித்தனியா இந்த ஏரியால இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரியிலும் விசாரிச்சுட்டு கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தோம். சம்பத்தை உள்ள போய் விசாரிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாகி ஆளை காணமேனு உள்ள வந்து விசாரிச்சு பார்த்தா இப்படி ஒரு நிலைமை. நல்ல வேலையா போச்சு நான் வந்தேன். அம்மா, மாமா எங்க போயிட்டாரு? தெரியலையா அழகு. மாப்பிள்ள, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை நான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் சம்பத்து, ரிசப்ஷன்ல பேரை கேட்டிருந்தாலே சொல்லிருப்பாங்களே. கேட்டேனே, தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, ஈஸ்வரி அபிக்கு இப்ப எப்படிமா இருக்கு? இப்பதான் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து சக்தி சார் அவளை காப்பாத்திட்டாரு. ஓ அப்படியா, நல்ல வேலை பண்ணீங்க மச்சான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க. உங்க அக்காவை பாருங்க, இங்கதான் பக்கத்திலே இருக்காங்க. ஓகே, இல்லடா, இனிமே நான் அழமாட்டேன். நீதான் நல்லா ஆயிட்டி அபி. அபி சின்னையா தான் ரத்தம் கொடுத்து உன்னை காப்பாத்தினாரு. அபி, அதெல்லாம் வேணாம். என்ன, நீங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணா அதுக்கு அந்த ஃப்ரெண்டு நன்றி சொல்லுவாங்களா என்ன? இங்க பாரு, நீ இப்படி நன்றி சொல்றதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது சமத்து பாப்பாவா? அபி நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம இன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு போயிடலாம். சின்னையா, நான் அபி கூட இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல இல்ல, நான் இங்க தான் இருப்பேன். சொன்னா கேளுங்க சின்னையா, வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க. பிளட் வேற கொடுத்திருக்கீங்க, டயர்டா இருப்பீங்க. யாருக்கு டயர்டு? எனக்கா டயர்டு? இன்னும் பத்து பேர் வந்து வரிசையில் நின்னாலும் அசராம ரத்தம் கொடுப்பா இந்த அழகு சுத்துறான். பாத்து பா, பாத்து பா. ஐயோ ஐயோ ஐயோ, சித்தப்பு ஊசி குத்துன இடத்துலயே புடிச்சாமிக்கிட்டியே. சித்தப்பு என்னப்பா, பயங்கரமா பசிக்குது, மயக்க மயக்கமா வருது, ஒரே கிரு கிரு கிருன்னு கரக்கமா இருக்கு. அப்படியே நீ கூட்டு போயிருக்கியா சித்தப்பு? அபி சிரிச்சிட்டியா? உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி காமெடி பண்ணேன். எப்படி உன்னோட ஃப்ரெண்டோட நகைச்சுவை திறமை? இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் ஒண்ணுமே ஆகாத மாதிரி சிரிக்கிற, சரி உள்ள வா, வா.
உட்காரு. அபி, கையில காயம் நல்ல பலமா பட்டுருச்சான். உனக்கு கையில வெட்டு பட்டுருச்சுன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன அபி இது, இவ்வளவு ஆழமா கையில காயம் பட்டிருக்கு, எப்படி நடந்தது? ரொம்ப பசிக்குதுன்னு அபி சொன்னான். ஆப்பிள கட் பண்ண போனேன். இங்க இவ கைய வெட்டுக்க போறாளோன்னு பயந்து நான் இவ கிட்ட இருந்து கத்திய வாங்க ட்ரை பண்ணேன். இவ கொடுக்கல. நான் என்ன மீறி போர்ஸா கொஞ்சம் கத்திய புடிச்சு இழுத்துட்டேன். கத்தி இவ கைய கிழிச்சு பொல பொலன்னு ரத்தம் கொட்டிருச்சு. அடுத்த செகண்டே அப்படியே சுருண்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஓஹோ, நீதான் அவ கைய கத்தியால வெட்டினியா? நீ அஜாகிரதையால பண்ண காரியத்தால இங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோ தெரியுமா? பொழுது விடிஞ்சா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு அது சம்பந்தமா ஒரு வேலையும் பார்க்கல. கிரிஜா, என்ன பேசுற நீ? இல்ல மேடம்,